வெல்கம் டு வெஜி சமையல். இன்னைக்கு நாம தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் 1/2 கிலோ நாட்டு தக்காளியை நல்லா அலம்பிண்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ரெண்டையும் முதல்ல மிக்ஸில நல்லா அரைச்சிரலாம். இப்போ பாருங்க தக்காளியை போட்டாச்சு. தக்காளியோட புளியையும் சேர்த்து ஊற வச்ச புளியும் ஊறி இருக்கணும் நல்லா. அது ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிருவோம். நீங்க அதுக்கு தண்ணி எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா தக்காளியில நீர்ப்பசு அதிகமா இருக்கிறதுனால தண்ணி எதுவும் விட்டு அரைக்க வேண்டாம். நான் நாட்டு தக்காளி ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த புளிப்பு தன்மை இருக்கும் நாட்டு தக்காளியில, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி தொக்குக்கு. பெங்களூர் தக்காளி இருந்தா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட இதுதான் நல்லா இருக்கும் தொக்கு பண்ணும்போது. இப்ப பாருங்க தக்காளிய தண்ணியே விடாம நல்லா அரைச்சிருக்கேன். இப்ப நம்ம அடுப்புல கடாய வச்சுட்டு, இப்ப கடாய காய விட்டு நம்ம இந்த அரைச்ச தக்காளி விழுத இதுல விட்டுறலாம். தக்காளி விழுத கடாயில விட்டாச்சு. இப்ப அதுல ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம். இப்ப பாருங்க தக்காளி வந்து விழுது நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. அடுப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணியா இருக்கிறதுனால நான் கொஞ்ச நேரத்துக்கு தட்டை வச்சு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சிருக்கேன். இப்ப ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். மூடி வச்சு மூடிட்டு நல்லா வத்த விட்டுட்டு நீங்க மூடியை எடுத்தா போதும். இப்ப நல்லா கெட்டியாயாச்சு. இப்ப நம்ம இதுல ஒரு காரத்துக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். அதோட நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பும் போட்டிருக்கேன். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டிக்கலாம். சரி, தக்காளி நல்லா கெட்டியா வந்துட்டு இருக்கு. இது பாடு கொதிக்கட்டும். நம்ம பக்கத்து அடுப்புல சின்ன கடாய வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்ப எண்ணெய் காஞ்சாச்சு. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அடுப்பு அணைச்சிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நம்ம இப்ப 1 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நல்லெண்ணெயை விட்டு திருப்பி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க இன்னும் நல்லா கெட்டியாயாச்சு. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கிண்டலாம். இப்ப நல்லா கெட்டி ஆயாச்சு. நம்ம கடுகு தாளிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதையும் இதுல போட்டு ஒரு கிண்டி கிண்டிடலாம். இப்ப பாருங்க நல்லா கெட்டி ஆயாச்சு. நல்லா சுருண்டு வருது பாத்தீங்க இல்லையா. இப்போ நம்ம கடைசியா ஒரு 1/2 சிட்டிகை, அதாவது 1 சிட்டிகை அளவுக்கு வெந்தய பொடி, அதாவது 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா வெந்தய பொடி. இந்த வெந்தய பொடி எப்படி திரிக்கணும்னு பாத்தீங்கன்னா, வெறும் கடாயில வெந்தயத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த வெந்தய பொடியை வச்சுட்டீங்கன்னா, நீங்க எந்த ஊறுகாய் பண்ணினாலும் அந்த வெந்தய பொடியை கடைசியா போட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். இப்ப நல்லா கெட்டியாயாச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆயாச்சு. இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்க கம்மியா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் வெளியில வச்சே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய தக்காளி சீசன் அப்போ நீங்க நிறைய பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க மாச கணக்குக்கும் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வெளியில வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். நல்லா கெட்டியா வர வரைக்கும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மாச கணக்குக்கு இருக்கும். இந்த தக்காளி தொக்குக்கு உரப்பு உப்பு இது மட்டும் உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உரப்பு அதிகமா இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவீங்கன்னா அது மாதிரி நீங்க பாத்து போட்டுக்கோங்க. நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.